Thank you. ஓம் சாந்தி தித்திக்கும் வாழ்க்கை என்ற இந்த தொடரில் இன்று நாம் தோல்வியிலிருந்து எதையெல்லாம் கற்றுக்கொள்கின்றோம் என்று பார்க்கலாமா இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒருவேளை நினைக்கக்கூட செய்யலாம் தோல்வியே வாழ்க்கையில் பெட்டர் போல இருக்க வெற்றியை விடன்னு அப்படி நினச்சிடாதீங்க வெற்றி நம்மளுடைய பிறப்புரிமையாக இருக்கின்றது இறைவன் கூறுகிறார் நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக இப்போ பிறவி எடுத்திருக்கின்றீர்கள் அதனால் இந்த பிறப்பினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கின்றது என்பதை நம்புங்கள்ங்கிறார் முதல்ல இந்த நம்பிக்கையை உங்கள் மனதில் வளர்த்து கொண்டால் தான் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்வீங்க தேவையான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க சரியாக நீங்கள் திட்டமிடுவீங்க நேரத்தையும் நீங்கள் நன்றாக நிர்வகிப்பீர்கள் என்று கூறுகின்றார் இப்போ நம்ம தோல்வி அப்படின்னொன்னையே நம்ம விரும்புகிறதில்லை யாராக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு முயற்சியில்னாலும் சரி தோல்வி அப்படின்னாலே அதை நெகட்டிவாக பார்க்குறோம் தோல்வி அப்படின்னு நினைக்கும்போதே பார்த்திங்கன்னா இன்னொன்று வெற்றி நம்ம நினைவுக்கு வரும் அதாவது நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்றால் யாரோ தோற்று போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறாங்க அது அவசியமே இல்லை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட வெற்றி அடையலாம் இதுக்கு ஒரு நடைமுறையில் நடந்த நிகழ்ச்சி இந்த பாரா ஒலிம்பிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கான ஒரு ஒலிம்பிக் கேம் அதில் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் தங்களுடைய ஓட்டப்பந்தயத்தில் வரிசலாக நிற்கிறாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நடுவில் ஒருத்தவர் கால் தவறி கீழே விழுந்துடுறாரு விழுந்துடுறாருன்னா அவரால் ஏஞ்சி அதில் கலந்து கொள்ளவே முடியாத ஒரு சூழல் அந்த நேரம் என்ன ஒரு அதிசயம் நடந்ததுன்னா மற்றவங்க எல்லாம் நின்று அவரை தூக்கி அவர் மேலே கை போட்டுக்கிட்டு ஒன்றா எல்லாம் ஓடி ஒரே நேரத்தில் போய் சேர்ந்தாங்க அந்த லட்சியத்தை உலகமே இதை அதிசயமாக பார்த்துது அதாவது நார்மலாக நாம் என்ன நினைக்கிறோன்னா வெற்றி நாம் அடையணும்னா வேறு யாராவது தோல்வி அடைஞ்சால் தான் நாம் வெற்றி அடையலான்னு அப்படியெல்லாம் இல்லை எல்லாருமே நாம் வெற்றி அடையலாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி முயற்சி செய்யும்போது ஆனாலும் கூட இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்த தோல்வி நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் முதல்ல எது சரியல்ல அதாவது எது நமக்கு உதவாது என்பதை கற்றுத் தருகிறது அதை இன்னொரு பக்கம் பார்ப்போமே எது உதவாது என்று கற்றுக் கொடுக்கின்றது என்றால் எது வெற்றிக்கு வழி வகுக்கும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அல்லவா அப்போ எது உதவாது என்பதை கற்றுக் கொடுத்து நாம் மறுபடியும் வெற்றி அடைவதற்கு எது உகந்த வழி என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றது இது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம் ஒரு நண்பர் வந்தார் நான் என் வாழ்க்கையில் தோல்வியே அடையிறதில்லை அப்படின்னார் நான் சொன்னேன் அது எப்படி பாசிபிள் பாசிபிளே கிடையாது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஆனால் நான் ஒரு முயற்சி செய்யும்போது ஐம்பது சதவீதம் அதில் நான் வெற்றி அடைவேன் மீதி ஐம்பது சதவீதம் தான் அதுலேருந்து நான் கற்றுக்குவேன்னு சொன்னார் எவ்வளவு கரெக்டான ஒரு ஆட்டிடியூட் பாருங்கள் நாம் தோல்வி என்றால் தோன்று போயிருந்தோம் அதுவும் திரும்ப திரும்ப தோல்வி அடைஞ்சோன்னு வச்சுங்க மறுபடியும் அந்த முயற்சியை நம்ம செய்யவே மாட்டோம் ஏன்னால் நம்ம மனசு நமக்கு என்ன சொல்லும் தெரியுமா நமக்கெல்லாம் அது ஆகாது ஒத்து வராது நம்மளெல்லாம் முடியாது அதுக்கான சக்திகளும் கிடையாது திறமையும் கிடையாது அதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது நம்ம நேரமும் சரியில்லை நம்மளுடைய காலமும் சரியில்லை நம்ம தலையெழுத்தே சரியில்லை இப்படியெல்லாம் என்ன பண்ணோம் வீணான எண்ணங்களை எழுப்பி கொண்டு மாற்று முயற்சிக்கு முய நாம் முயலவே மாட்டோம் அப்போ ரெண்டாவது நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம் தெர் இஸ் அன் அனதர் வே நாம் வெற்றி அடையணுன்னா இந்த வழி வேறு ஒரு வழி இருக்கின்றது என்ற மாற்று முயற்சியை உங்களுக்கு கற்றுத்தருகிறது இதுவரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க இல்லை உங்களுக்கு என்ன அறிவு கிடைத்ததோ அனுபவம் கிடைத்ததோ இல்லை பிறர் உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ இல்லை நீங்கள் பிறரிடமிருந்து எதை கற்றுக்கொண்டீர்களோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் செய்தது இந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெர் இஸ் அன் அனதர் வேறு ஒரு வழி இருக்கிறது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஆக ஒரு மாற்று பாதையை உங்களுக்கு காட்டுகிறது இந்த தோல்வி என்பது இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது என்னென்னா எதுவும் நிரந்தரம் அல்ல ஏன்னா எல்லாமே மாறக்கூடியது தோல்வின்னு அடைஞ்சிட்டேன்னா இந்த தோல்வி கூட என்னுடைய நிரந்தரம் அல்ல இதுவும் மாறிடும் இப்போ எல்லாமே மாறக்கூடியது எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அப்போ நாம் நம்மளுடைய மனதை ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம் உண்டா இல்லையா இப்போ தோல்வியடைந்த மனசு என்ன ஆகிடுது தோண்டு போயிடுது தோண்டுன்னா என்ன டயர்டாகிடுறோம் டயர்டாயிட்டுனா புத்துணர்ச்சியாக இருக்க முடியுதா முடியல புத்துணர்ச்சி எப்போ வரும் கலைப்புலேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் ஆனால் கலைப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு தெரியணும்ல சில பேர் நினைக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் ரெஸ்ட்டுங்கிற வார்த்தையை சொன்னால் என்ன நினைக்கிறாங்கம்மா தூங்கணும் போல் இருக்குது அப்படின்னு மட்டும் மட்டும்தான் ரெஸ்ட்டு கிடைக்கும்னு கிடையாது நீங்கள் மாற்றி யோசிச்சு பாருங்களேன் அப்போயே உங்களுக்கு புத்துணர்ச்சி வந்துடும் நம்ம ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது பார்க்குறோம் எத்தனை மணி நேரம் நாங்கள் வகுப்பு அட்டன் பண்ணுறோம் ஒரு வகுப்பு நாற்பத்தஞ்சி நிமிடங்கள் இருக்குது அடுத்த வகுப்பு வருகிறது ஒரே சப்ஜெக்டை தொடர்ந்து வைக்க மாட்டாங்க வெவ்வேறு சப்ஜெக்டை மாற்றி மாற்றி வைப்பாங்க அப்போ என்ன ஆகிடும் மாற்றி மாற்றி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கலைப்பே அடையாது நம்மளுடைய மனசு இதில் இறைவனுடைய கல்வி இருக்கு இல்லையா இந்த ஞானம் அவர் கொடுக்குற கல்வியினுடைய ஒரு வண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு சப்ஜெக்டையும் கலந்து ஒரே விஷயத்தில் சொல்லிடுறாரு அப்போ நாம் எக்காரணம் கொண்டும் கலைப்பை அடைவதில்லை ஏன்னா ஒன்றை ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்தா தானே போர் அடிக்கும் இல்லை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைன்னா உங்களால் முழுமையான கவனம் செலுத்த முடியாது நாலு சப்ஜெக்டையும் கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துட்டாக்கா அப்போ நாம் அந்த மெசேஜ் தகவல்களை பெறும்பொழுது கூட பிரித்து பிரித்து நாம் பொழுது அந்த மகிழ்ச்சி நம்மகிட்ட நிரந்தரமாக இருக்கின்றது ஆக எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த மாற்றம் என்பது நிச்சயமாக நடைபெறும் அப்போ இன்றைக்கு எனக்கு என்ன கிடைச்சதோ இதுவே தான் எனக்கு நாளைக்கு கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன் எப்படி நான் இன்றைக்கி செஞ்சதை நாளைக்கு செய்யலை ஏன்னா நான் மாற்று வழியை முயற்சிக்கின்றேன் அப்போ மாற்று வழியை நான் முயற்சிக்கும் பொழுது எனக்கு இன்றைக்கி கிடைச்சதை விட வேறொன்று தான் கிடைக்கும் எதற்காக நான் முயற்சி பண்ணேனோ அதனுடைய பலனை நான் அடைகின்றேன் ஆக இந்த தோல்வி என்பது நம்மளை முன்னோக்கி தள்ளுகிறது தள்ளுறது என்போ உண்மை தான் ஆனால் பின்னோக்கி தள்ளலை ஏன் இதை நான் முன்னோக்கி தள்ளுகிறதுன்னு சொல்கிறேன்னா இந்த ஒலிம்பிக் கேமில் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க சில்வருக்கு பதிலாக கோல்டு அடைஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த லட்சியத்தை அடையும் போது அவங்க கீழே விழுந்திருப்பாங்க கீழே விழுந்தவங்க எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் அவங்க முன்னோக்கி விழுந்திருப்பார்கள் இதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா விழுவது தப்பு இல்லை ஆனால் விழுந்த பிறகு இயந்திரிக்காமல் இருக்கிறது தான் தப்பு ஆக விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ பாருங்களேன் நீங்கள் நின்றுட்டே இருந்தீங்கன்னா விழுகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது நீங்கள் நடந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் உண்டு ஏன்னா கால் இடேறி கூட நீங்கள் விழலாம் ஓடுனீங்கன்னு வச்சிங்க அந்த பாசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகம் விழுவதற்கு விழுந்தீங்கன்னா அவ்வளோதான் பல்லெல்லாம் போய்டும் இதே நீங்கள் பறந்தீங்கன்னு வச்சிங்க ரொம்ப நல்லது தான் ஆனால் விழுந்தீங்கன்னா செத்தீங்க ஆக எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம வேகமாக போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தோல்வியில் அதாவது விழுந்தோன்னா நம்ம நஷ்டத்தை அடைகின்றோம் ஆனால் விழுவது பெரிதல்ல ஆனால் விழுந்த பிறகு என்ன பண்ணணும் எழ வேண்டும் அந்த நம்மளை எழச் செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் இந்த பாசிட்டிவ் திங்கிங் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும் எந்த ஒரு தொல்வியும் கூட நீங்கள் என்ன எடுத்துக்கிங்க சகஜமாக எடுத்துக்கொள்வீர்கள் ஏன்னா இந்த தோல்வி என்பது இன்னும் பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது ஏன்னா நாம் ஒரு முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சிக்கான பலன் நமக்கு கிடைக்கல அதை தான் நம்ம தோல்வின்னு நினைக்கிறோம் ஆனால் அதில் சில நேரம் பார்த்திங்கன்னா சரியான கண்ணோட்டம் இல்லாமல் கூட இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க ஒரு பொருளை விற்கிறதுக்காக போகிறீங்க அந்த பொருளை இன்னொருத்தர் வாங்கிட்டாருன்னா நீங்கள் வெற்றின்னு அனுபவம் பண்ணுறீங்க கரெக்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அவர் அதை வாங்கணும் அப்படி வாங்கிட்டாருனா நான் வெற்றி அடைகிறேன்னு நினைக்கிறீங்க அவர் வேணும்னு சொல்லிட்டார்னு வச்சுங்க அவர் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன நினைக்கிறீங்க நான் தோல்விட்டேன் என்று நினைக்கின்றீர்கள் வாங்கிறதும் வாங்காததும் அவருடைய டிசிஷன் ஏன்னா அவர் தான் வாங்கக்கூடியவர் அவர் அதுக்கு பல விஷயங்களை யோசித்து பார்ப்பார் இது எனக்கு பயனுடையதா இல்லையா இப்போ என்னால் முடியுமா முடியாதா இப்போ எனக்கு இது நிச்சயமான தேவையான ஒன்றா இல்லையா அப்படிலாம் அதை முடிவெடுத்து தானே அவர் வாங்குவார் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது அவருடைய முடிவெடுக்கும் தன்மையில் நுழைவதற்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சில நேரம் தவறுதலாக இந்த வெற்றியை கணிக்கின்றோம் இதுதான் வெற்றி என்று நாம் நினைக்கின்றோம் அது உண்மையான வெற்றியே அல்ல அது நடைமுறை வாழ்க்கையில் சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒன்று அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த உறவு முறைகளில் கூட பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் அந்த அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் வரும்போது தான் ஏமாற்றங்களும் அதிகமாக கொண்டே இருக்கின்றன இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் குறைஞ்சிருந்ததுனால எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிருந்தனால வசதி வாய்ப்புகள் அவ்வளோ இல்லாட்ட கூட நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது இன்றைக்கி இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட நம்மளால் கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியவில்லை என்றால் அதுக்கு காரணம் சூழ்நிலையோ மற்றவர்களோ கிடையாது நம்மளுடைய மனதை நாம் பண்படுத்தவில்லை எப்படி ஒரு பூமியை பண்படுத்த வேண்டியது அவசியமோ அதை உழ வேண்டும் விதை விதைக்க வேண்டும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் உரமிட வேண்டும் இதை மட்டும் விட்டால் பற்றாது இடையில் இன்னொன்று முக்கியமானது இருக்குது அது என்ன தெரியுமா உங்களுக்கு களை எடுக்க வேண்டும் களை எடுக்கலைங்கன்னா நீங்கள் கொடுக்குற உரத்தை எது சாப்பிட்டு போவோம் நீங்கள் கொடுக்குற தண்ணியை எது சாப்பிட்டு போவோம் எது சாப்பிட்ணுமோ அந்த பயிர் அது சாப்பிட்றதுக்கு பதிலாக களை சாப்பிட்டுட்டு போவோம் அப்போ நாம் நம்மளுடைய மனதை அந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் அப்பப்போ களை எடுக்கின்றோமா நீங்கள் என்னைக்காச்சும் இதை சோதனை பண்ணி பார்த்துருக்கீங்களா அதனால் தானோ என்னமோ இறைவன் கூறுகிறார் நீங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் தினந்தோறும் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் நீங்கள் படித்தால் மட்டும் பற்றாது தியானம் பண்ணால் மட்டும் பத்தாது நான் சொல்கிறபடி நீங்கள் டெய்லி கேட்டால் மட்டும் பற்றாது அப்புறம் என்ன பண்ணணும் அவர் சொல்கிறத கேட்குறதே பெரிய விஷயமா இருக்குது அதே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு கூடிய பிரச்சனைகளுக்கு இடையில் அவர் சொல்கிற மாதிரி வாழ்கிறதுங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்புறம் வேறு என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கும் ஒரு சுலபமான வழியை சொல்கிறார் ஏன்னா இறைவன் வந்து நமக்கு பாடம் சொல்லும்போது வெறும் டீச்சராக மட்டும் இருந்து சொல்லலை அனைத்து சம்பந்தங்களோடு சொல்கிறார் தந்தையாக இருந்து குழந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறார் தாயாக இருந்து நமக்கு பாலனையை கொடுக்கின்றார் அப்போ குருவாக இருந்து அதற்கான இலகுவான வழியை நேர் வழியை அதாவது பைபாஸில் போகிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறார் அப்போ பாருங்கள் அந்த கல்வியினுடைய பலனை நாம் எப்படி பெறுகின்றோம் ஆக இந்த மனதில் நாம் தோல்வியை எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றோ அல்லது நம்மளுடைய இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மாறாமல் எப்படி பார்த்துக்கொள்ளுகின்றோ அதற்காக நம் மனதிலே வருகின்ற கலைகளை சில நேரம் நான் கலைகள்னு எதை சொல்கிறேன் தெரியுமா நம்மளுடைய ராங் பிலீஃப் தவறான நம்பிக்கைகள் தவறான ஒப்பீனியன் மற்றும் தவறான செயல்களுக்கு நாம் என்ன பலனை அனுபவிப்போன் என்ற ஒரு கருத்தில் கவனம் செலுத்தாமை அதனால்தான் சில நேரம் நான் ரொம்ப ஜோவியலாக சொல்கிறது உண்டு மெடிடேஷன் ஒன்றுமே இல்லை ஒரே வேர்டில் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ்ஸை ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸை அதை இத்தனை ஸ்டேஜில் சொல்லக்கூடியதை ஒரு வாரத்தில் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு உங்கள் டென்ஷனுக்குலாம் காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு காரணம் தான் லேக் ஆஃப் அட்டென்ஷன் டென்ஷனில் அட்டென்ஷன் இருக்குல்ல அந்த அட்டென்ஷன் ஒன்றை கொடுத்தா போதும் டென்ஷனே இருக்காதுங்கிறார் அப்போ ஆட் பண்ணது வேண்டியது என்ன ஒரு எழுத்து தான் அட்டென்ஷன் அப்போ அந்த அட்டென்ஷன்னா என்ன கவனிப்பது கவனிப்பது என்றால் என்ன ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் விழிப்புணர்வோடு இருத்தல் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் விழிப்புணர்வு எவ்வளவு அத்தியாவசியமாக இருக்கின்றது அப்போ இந்த விழிப்புணர்வை நாம் கற்றுக்கொண்டோமானால் என்ன நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது என்க்குள்ளே உறைந்திருக்கின்ற சக்திகளை நான் வெளிக்கொணர முடிகின்றது என்னில் உறைந்திருக்கின்ற அளப்பரிய அந்த குணங்களை நான் வெளிப்படுத்த முடிகின்றது ஆக ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தெரியுமா வெளியிலேருந்து நாம் எதையுமே உள்ளே பெற முடியாது அப்போ எங்கேருந்து பெறுகின்றோம் நம்ம உள்ளேந்து தான் பெறுகின்றோம் இதைத்தானே ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கின்றது ஆக பாருங்கள் என்ன நிகழ்கிறது உங்களுக்கு என்பது முக்கியமல்ல அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது தான் முக்கியம் இப்போ நாம் என்ன ஆகிறோன்னா பிறருடைய கை பொம்மையாகிடுறோம் இன்னொன்று இந்த டென்ஷனுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நான் பார்த்தேன்னா உங்களை யாரோ ஒருத்தவங்க ஆட்டி படைக்கிறாங்கன்னு வச்சுங்க யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் ஏன்னா நீங்கள் உங்கள் வசதிப்படி இல்லை உங்களை ஆட்டி வைக்கிறவங்க இன்னொருத்தங்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் ஒரு கை பொம்மையாக இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி நம்மளால் இருக்க முடியல சூழ்நிலைக்கு நாம் பொம்மையாகிட்டோம் அதனால்தான் பாருங்கள் சூழ்நிலை இன்றைக்கி மாறிடுச்சு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு முதல்ல மாதிரி நம்ம ஃப்ரீயாக போக முடியல விரும்பினதை சாப்பிட முடியல விரும்பின ஊருக்கு போக முடியல நம்மளால் வெளியிலேயே போக முடியல என்னமோ வீட்டிலே நம்மளை சிற வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறோம் இந்த மாற்றம் என்ன ஆகிடுச்சி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறனால தான் ரொம்ப டென்ஷன் ஆகும் ஆனால் யார் ஒருவருக்கு மாற்றம் என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்ல எப்படி அது நடந்தாலும் பரவாயில்ல என்னை நான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன் என்னை நான் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வேன் ஏனென்றால் என்னட்ட என்ன ஒரு கலை இருக்கின்றது எவர்திங் ஃப்ரம் இன்சைட் அவுட் உள்ளிருந்து வெளிக்கொணர என்னால் முடிகின்றது அதுதான் நமக்கு இந்த ராஜ்யோக வாழ்க்கை முறை கற்றுக் கொடுக்கின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நாம் இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோன்னாக்கா எது பெற்றாலும் நம்ம வெளியிலேருந்தால் பெறுவோம் மகிழ்ச்சி வேணாலும் அதுக்கு ஏதாவது சாதனங்கள் கிடைக்கணும் வசதி வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்கான சூழ்நிலை கிடைக்கணும் எல்லாத்த விட பணம் கண்டிப்பாக வேணும் பணம் இல்லைன்னா எதையுமே அடைய முடியாதுன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல நாடுகள் உயர்ந்த நாடுகள் செல்வ செழிப்புள்ள நாடுகள்லாம் பணத்தை ரோட்டில் தூக்கி இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அது எந்த யூஸுமே இல்லைன்னு அவங்களுக்கு தோணுது ஏன்னா அவங்களுடைய இயற்கையான இயல்புகளை அவங்களால அனுபவம் செய்ய முடியல ஆனால் நம்மளுடைய பாரதம் அவ்வளோ ஆன்மீகத்தில் செழிப்பு உள்ள ஒரு பூமி நம்மளுடைய கல்ச்சர் பழங்காலத்தோட வந்தது பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கரெக்டாக துல்லியமாக சொல்லணுன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கான சரித்திரம் உடையது வேறு எந்த கண்டமும் அப்படி கிடையாது நம்மளுடைய பாரத கண்டம்தான் புனித கண்டமாக இருக்கின்றது என இதில் தான் இறைவன் அவதரிக்கின்றார் இந்த புது உலக மாற்றத்தை படைக்கின்றார் எதை படைக்கின்றார் ஒரு புதிய உலகை புதிய உலகை என்றால் இப்போ இருக்கக்கூடிய எதுவுமே அங்கே இருக்காது எல்லாமே புதுசாக இருக்கும் எல்லாமே புதுசாக இருந்தால் எப்படி இருக்கும் இருக்கும்ல டெய்லி நீங்கள் புது ட்ரெஸ்ஸாகவே போட்டிங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி பொங்கல் அப்படின்னு நீங்கள் புது ட்ரெஸ் போடுறதுக்கே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க டெய்லி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை எந்த வேலையோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு நாளைக்கு ஏழு ட்ரெஸ்ஸை நீங்கள் சேஞ்சு பண்ணுவீங்களா ஒரு தடவை நீங்கள் போட்டதும் மறுமுறை போடவே மாட்டீங்களாம் அந்த சொர்க்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுகமான வாழ்க்கையை நம்ம வாழப்போகிறோம் அந்தப்பட்ட ஒரு உலகத்தை இப்போ கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நியூ வேர்ல்டு ஆர்டருக்காக இறைவன் இப்போ இந்த ராஜீவ கல்வியை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆக இந்த வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சின்ன சின்ன விஷயங்களில் நாம் தோல்வி அடைஞ்சால் அது என்ன பெரிய விஷயம் அடையக்கூடியது பெருசாக இருந்துன்னு வச்சிங்க இழந்தது சிறுசாக இருந்துன்னு வச்சிங்க இழந்தோம் என்ற ஃபீலிங்கே இருக்காது நான் ஒரு லட்சம் ரூபா லாட்டரியில் பெறுகின்றேன் ஒரு ரூபா பண்ணனா அது செலவுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை கொஞ்சம் கொடுங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஒரு அரை மணி நேரம் இறைவனை நினைக்கிறதுக்காக நீங்கள் ஏன் ஒதுக்கக்கூடாது அதன் மூலமாக நீங்கள் ஏன் பயனை பெற முடியாது ஆகவே இப்போ இந்த காலத்திற்கேற்ப நீங்கள் உங்களுடைய நேரத்தை இந்த ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கொள்வதிலிருந்து இந்த ராஜ்யோக வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஈடுபடுத்தி உங்களுடைய வாழ்க்கையை தித்திக்கும் வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்